இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 மேக்ரோ ஹேக்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஹேக்ஸ் எல்லாம் உண்மையாக இதெல்லாம் நிஜமாகவே ஒர்க் ஆகுதா, இதோட ரிசல்ட் என்ன, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹேக்ஸ் குட்டி குட்டி ஹேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம குக்கிங் டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஹேக்ஸ் தான் இன்றைக்கி வந்து நான் எல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆயில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க, பப்பர்லாம் வந்து எப்படி வந்து அவனில் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம், அதோட ரிசல்ட் என்ன, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து 1 by 1 எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஆரஞ்சு ப்ரீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஹேக் 1 பாப்கார்ன். ஃபஸ்ட்டு நான் ஆக்டிவ் பாப்கார்ன் எடுத்திருக்கேன். இதை வந்து அவன் சேஃப் கண்டெய்னரில் வந்து போட்டுடலாம். அவன் சேஃப் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதை மைக்ரோவேவ் பண்ணி இதோட ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்து லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க, அவன் சேஃப் லிட். இப்போ வந்து நான் 3 மினிட்ஸ் வந்து ஹை பவரில் செட் பண்ணியிருக்கேன். உங்கள் அவனில் ஹை பவரில் 3 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிடுங்க. பாப்கார்ன் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஆக்டிவ் பாப்கார்ன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹேக் நம்பர் 1 நிஜமாவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹேக் நம்பர் 2 பார்க்கலாம். ஹேக் நம்பர் 2 டொமேட்டோ. இது வந்து நம்ம வந்து டொமேட்டோ வந்து ஸ்கின் இல்லாமல் நிறைய வந்து கிரேவிஸ்லாம் பண்ணுறதுக்கு, இல்லை நிறைய வந்து குக்கிங்கில் வந்து நம்ம வந்து டொமேட்டோ வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கெலாம் வந்து இந்த ஹேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ் மாதிரி டொமேட்டோ வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து அவன் சேஃப் கண்டெய்னரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மைக்ரோவேவ் பண்ண போகிறேன். ஹை பவரில் வந்து 30 செகண்ட்ஸ் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸ்கின் வந்து ரொம்ப ஈஸியாக வருது. இந்த ஹேக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேக் நம்பர் 2 வந்து யூஸ்ஃபுல்லான ஹேக் தான். தென் நெக்ஸ்ட் 1 வந்து ஹேக் நம்பர் 3. இது வந்து சாக்கோ பை ஹேக். இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் 2-3 விதமாக வந்து ட்ரை பண்ணேன். 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம். 20 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ரஃப்பான மாதிரி இருக்குது 20 செகண்ட்ஸ்க்கு. 10 செகண்ட்ஸ் தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து 10 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஹை பவரில் 10 செகண்ட்ஸ் செட் பண்ணி மைக்ரோவேவ் பண்ணலாம். டென் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது, டேஸ்டியாகவும். நெக்ஸ்ட் வந்து கறி லீவ்ஸ். இது வந்து கறிவேப்பிலை பவுடர் பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து மைக்ரோவேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 2 மினிட்ஸ் மைக்ரோவேவ் செட் பண்ணியிருக்கேன் ஹை பவரில். கறிவேப்பிலை சாதம் செய்யும்போதுலாம் இந்த கறிவேப்பிலை பொடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து குக்கிங் டைம் சேவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரிசல்ட் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நல்லாவே வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு கருவேப்பிலை. இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு பவுடர் பண்ணிங்கன்னா நிறைய குக்கிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிலை சாதம்லாம் பண்ணும்போது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளாக் பேப்பர். இதுவுமே வந்து நம்ம வந்து மிளகு பொடியெல்லாம் தயாரிக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேக். இப்போ வந்து நான் கொஞ்சம் பிளாக் பேப்பரை அவன் சேஃப் பவுலில் ரோஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ வந்து அவன் சேஃப் கண்டெய்னரை வந்து அவனில் வச்சுட்டு டைம் செட் பண்ணிக்கலாம். ஹை பவரில் வந்து ஒன் மினிட் 20 செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதுக்கு மேலே பிளேட் க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் வந்து 2-3 வெளியே வந்துடுச்சு வெடிச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லிட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஆற விட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கிட்டால் பிளாக் பேப்பர் பவுடர் வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கார்லிக் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கார்லிக்லாம் வந்து தோல் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு வந்து இந்த ஹேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி மேலே கட் பண்ணிவிட்டு அவனில் வந்து நம்ம மைக்ரோவேவ் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இப்போ இதை வந்து அவனில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஹை பவரில் வந்து 30 செகண்ட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதோட ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஈஸியாகவே வந்தது, ஆனால் வந்து உள்ளே இருக்கிற கார்லிக் வந்து நல்லாவே குக் ஆகியிருந்தது. ரொம்ப சாஃப்டாக வந்து குக் ஆகிடுச்சு கார்லிக்லாம். இந்த ஹேக் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்னு எனக்கு தெரியல, ஏன்னா வந்து கார்லிக் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸ்கின்னே இருக்க வந்து ஈஸியாக இருந்தாலும் கார்லிக் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருந்தது. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு வந்து நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ஹேக் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஹேக் வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணியாச்சு ஈஸியாகவே, கார்லிக் வந்து வந்துடுச்சு, ஆனால் வந்து நல்லா குக் ஆகிதான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து போட்டி வந்து பார்க்கலாம். இது வந்து ஆயில் வந்து இல்லாமல் சாப்பிடணும்னு சொல்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து 2 விதமாக ட்ரை பண்ணேன், வித் ஆயில் அண்ட் வித்தவுட் ஆயில். ரெண்டுமே வந்து இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து வித்தவுட் ஆயில், இது வந்து வித் ஆயில். இதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து தனித்தனியாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி இதோட ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் வித் ஆயில் வந்து பண்ணலாம். நான் வந்து 1 மினிட் வந்து செட் பண்ணியிருக்கேன். பப்பெட்டில் வந்து 1 மினிட் வந்து செட் பண்ணாலே போதும் ஹை பவரில். இது வந்து வித் ஆயில் சூப்பராகவே வந்து வந்துருச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக் தான் இது, நல்லா இருந்தது. ஆயில் வந்து இல்லாமல் சாப்பிடணும்னு சொல்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வித்தவுட் ஆயில் வந்து பார்க்கலாம். வித் ஆயில் வித்தவுட் ஆயில் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. இப்போ வந்து வித்தவுட் ஆயில் வந்து பார்க்கலாம். இது வந்து வித்தவுட் ஆயில். நெக்ஸ்ட் பானிபூரி. பானிபூரியும் வந்து அதே மாதிரி வித் ஆயில் அண்ட் வித்தவுட் ஆயில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து 5 நான் வந்து தனியாக எடுத்து வச்சிட்றேன், அது வந்து வித்தவுட் ஆயில். 5 வந்து வித் ஆயில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக வந்து ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி மற்ற 4க்கும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அவனில் மைக்ரோவேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து வித் ஆயில் தான் வந்து நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. இதையுமே வந்து ஹை பவரில் 1 மினிட் வந்து செட் பண்ணிக்கலாம்.
இதுதான் வந்து வித் ஆயில். இதோட ரிசல்ட் வந்து இப்படி தான் வந்தது. நான் என்ன தான் இருந்தாலும் ஆயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இல்லை, பானிப்பூரி வந்து இந்த மாதிரி தான் இருந்தது அவன் வந்து ஃப்ரை பண்ணால். நெக்ஸ்ட் வந்து வித்தவுட் ஆயில் வந்து பார்க்கலாம் ஃப்ரை பண்ணி. வித் ஆயில் விட பானிபூரி வந்து வித்தவுட் ஆயிலே பெட்டராக வந்தது. இதுக்கு வந்து 1 மினிட் மைக்ரோவேவ் வந்து ஹை பவரில் செட் பண்ணிவிட்டு ரிசல்ட் பார்க்கலாம். வித்தவுட் ஆயில் வந்து நல்ல ரிசல்ட்டே வந்தது. இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து வந்தது. என்னதாக இருந்தாலும் நம்ம ஸ்டவ்வில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மி தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஹேக் வந்து பார்க்கலாம். இது வந்து ரெட் சில்லி ஹேக். இது வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணும்போதுலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேக் வந்து நான் வந்து கொஞ்சம் ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இது வந்து மைக்ரோவேவ் சேஃப் கண்டெய்னரில் போட்டுட்டு மைக்ரோவேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஹை பவரில் நான் வந்து 2 மினிட்ஸ் செட் பண்ணிக்க போகிறேன். 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நல்லாவே வந்து ரோஸ்ட் ஆகியிருந்தது. இது நிஜமாகவே யூஸ்ஃபுல்லான ஹேக் தான். நல்லா சூடாக நல்லா ரோஸ்ட் ஆகியிருந்தது. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து வீட்டில் வந்து பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேக். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து லாஸ்ட் ஹேக், எக் ஸ்க்ராம்பிள் எக் வந்து பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து டோட்டலாக 1 மினிட் ஆகுது. ஒரு எக் எடுத்துக்கிட்டு மைக்ரோவேவ் சேஃப் கப்பில் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டோட்டலாக இதுக்கு வந்து 1 மினிட் வந்து மைக்ரோவேவ் பண்ணணும். ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ வந்து ஹை பவரில் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணிடலாம். தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது இப்படி தான் ஹாஃப் குக்டாக இருந்தது. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 30 செகண்ட்ஸ் வந்து மைக்ரோவேவ் பண்ணிக்கலாம். க்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்க்ராம்பிள் எக். இது ரொம்ப 1 மினிட்ல வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவன் சேஃப் கண்டெய்னர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மைக்ரோவேவ் சேஃப் வந்து பவுல் வந்து யூஸ் பண்ணுங்கள். கிளாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு.